Hello friends, welcome to Easier Traditional Cooking. That is cutlet. இன்னைக்கு நம்ம வீட்ல விளைவித்த இந்த தண்டு கீரையை வச்சு எப்படி சத்து மிகுந்த ஒரு கட்லெட் செய்யறது அப்படிங்கறத பார்த்தறலாம் வாங்க. நம்ம வீட்ல பறிச்ச கீரையை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம். தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டிலே பறித்த கீரையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு 3 நல்லா வேக வைத்து மசித்து வச்சுருக்கேன். மைதா 100 கிராம், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1 நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1 நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஆயில் வந்து தேவையான அளவு. மிளகு 1/2 டீஸ்பூன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். துருவி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்து 2 வதக்கு வதக்கிக்க போகிறோம். நம்ம இப்போ வீட்டிலேயே பறித்த ஃப்ரெஷ்ஷான கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா 3 போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா அந்த மசாலாவோட பிரண்டு வரட்டும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இதை நல்லா அப்படியே பிரட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ மசாலா ரெடி. அதே நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கட்டிப்படாமல் இதை நம்ம நல்லா கரைச்சிக்க போகிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஒரு உருண்டை மாதிரி எடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் இதை தட்டிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நல்லா தட்டிட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் இதை அப்படியே டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அந்த பிரெட் க்ரம்ஸில் இதை அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸில் ஒரு பெரட்டு பெரட்டி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இது எல்லாத்தையுமே இப்போ பெரட்டி வச்சுட்டேன். இது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான லெட்யூஸ் கட்லெட் தயாராகிடும். வாங்க இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இப்போ ஒரு ஒரு கட்லெட்டாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ கட்லெட் ஒரு பக்கம் பொறிஞ்சிருச்சு, இப்போ இந்த பக்கம் பெரட்டி போட்டுடலாம்.
இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர் வரும் பொழுது நம்ம கட்லெட் எடுத்து சர்வ் பண்ணிரலாம். பாருங்க ரொம்பவே டேஸ்டியான லெட்யூஸ் கட்லெட் அருமையா தயாராயிருச்சு. மறக்காம உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.